அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவாஸ், முதல் முறையாக 22 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயருக்கு 108 வெற்றிலைகளை கொண்டு சிறப்பு அலங்காரமானது செய்யப்பட்டு உள்ளது. அதனுடைய அபூர்வமான வீடியோ காட்சிகளும் நமக்கு கிடைத்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்துடைய அமாவாசை நாளன்று மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தான் அனுமன் ஜெயந்தியானது அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட இந்த அனுமன் 22 அடி உயரம் கொண்ட சிலையானது எங்கு இருக்கிறது, அதற்கு எப்போது முதல் முறையாக இப்படி 108 வெற்றிலையை கொண்டு சிறப்பு அலங்காரமானது செய்யப்பட்டு இருக்கிறது என்பது குறித்த பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மில் பலருக்குமே பிடித்தமான கடவுள்களில் ஒருவராக ஆஞ்சநேயரும் இருக்கிறார். ஏனென்றால் ஆஞ்சநேயரிடம் நாம் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வைத்தோம் என்றால் அதற்கேற்ற நல்ல பலனானது மிக மிக விரைவிலேயே நமக்கு கிடைக்கக்கூடும். அதனால தான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக ஆஞ்சநேயர் இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா, நாமக்கல்ல 22 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலையானது அந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது. இந்த ஆஞ்சநேயருக்கு தான் முதல் முறையாக 2 வருடத்திற்கு முன்பாக 2019 பார்த்தீங்கன்னா 108 வெற்றிலையை கொண்டு சிறப்பு அலங்காரமானது செய்யப்பட்டு உள்ளது. அதனுடைய காட்சிகளை இப்போது நீங்க பார்த்துட்டு வாங்க. September 2019 தான் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ள இந்த சிலைக்கு பார்த்தீங்கன்னா 108 வெற்றிலைகளால் அலங்காரமானது செய்யப்பட்டு உள்ளது. அதனுடைய அபூர்வமான காட்சிகளை தான் இன்று நாம் இந்த வீடியோ பதிவு மூலமாக பார்த்து தரிசனம் செய்து இருந்தோம். பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுடைய சுவாமியுடைய சிலையானது 18 அடி உயரம் கொண்டதாக அமைந்துள்ளது. நாமக்கல் நகரத்துடைய மையப்பகுதியில் உள்ள மலைக்கோட்டையின் மேற்கு பகுதியில் கோவிலானது அமைந்துள்ளது. நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேயரை தரிசிக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆஞ்சநேயருக்கு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டாலுமே இதுவரைக்கும் வெற்றிலை அலங்காரமானது அங்கு செய்யப்பட்டது கிடையாது. இந்த நிலையில தான் 2019 செப்டம்பர் மாதத்துல திருச்சியை சேர்ந்த ஒரு பெண் பக்தர் ஒருவர் வெற்றிலை அலங்காரம் செய்ய முன்வந்து உள்ளார். இதற்காக பிரத்யேக வடிவமைப்புல கோக்கப்பட்ட 108 வெற்றிலைகள் குளிரூட்டப்பட்ட வாகனம் மூலமாக திருச்சியில இருந்து நாமக்கல் கொண்டு வரப்பட்டதாம். பின்னர் அர்ச்சகர்கள் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் ஆஞ்சநேயரை அலங்காரம் செய்து இருந்தார்களாம். பின்னர் ஆஞ்சநேயர் வெற்றிலை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து இருந்தாராம். முதல் முறையாக வெற்றிலை அலங்காரத்தில் காட்சியளித்த ஆஞ்சநேயரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அப்போது தரிசனம் செய்து இருந்தார்களாம். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் நாள்தோறுமே கட்டளைதாரர்கள் சார்பில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க கவசம், வெள்ளி கவசம், முத்தங்கி, சந்தனம் உள்ளிட்ட அலங்காரங்கள் செய்யப்படுவது வழக்கமான ஒரு விஷயமாகும். அன்று அலங்காரம் செய்யப்படுவதற்கு முன்னதாகவே பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்டவை கொண்டு அபிஷேகமானது செய்யப்படும். அதைத் தொடர்ந்து தான் 108 வெற்றிலைகள் கொண்டு முதன் முறையாக வெற்றிலை அலங்காரமானது செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளானது அப்போது செய்யப்பட்டு இருந்ததாம். பாக்கு மட்டைகளை பொருத்தி வெற்றிலை அலங்காரம் செய்யப்பட்டது. மேலும் இந்த வெற்றிலை அலங்காரமானது அடுத்த நாள் காலை 9 மணி வரைக்குமே பக்தர்களுக்கு அருள் பாலிக்க இருந்தாராம். முதல் முறையாக வெற்றிலை அலங்காரத்தில் காட்சியளித்த ஆஞ்சநேயரை பார்ப்பதற்காக ஈரோடு, கரூர், திருச்சி உள்ளிட்ட அண்டை மாவட்டங்கள் முதல் பல்வேறு வெளி மாநிலங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்று வெற்றிலை அலங்காரத்தில் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து இருந்தார்களாம். எனவேதான் உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் 18 அடி உயரத்தில் ஒரே கல்லால் ஆன ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக 108 வெற்றிலைகள் சாற்றி வழிபாடு செய்யப்பட்ட அந்த அபூர்வமான காட்சிகளை தான் இன்று நாம் இந்த வீடியோ மூலமாக பார்த்து தரிசனம் செய்து இருந்தோம்.
இந்த கோவில்ல நரசிம்மர் அரங்கநாதர் சுவாமிகளை கைகூப்பி நின்று வணங்கியபடி உள்ள ஆஞ்சநேயருக்கு ஆவணி மாதம் கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயமானது 2019 ஆண்டுல அந்த கோவில்ல நடைபெற்று இருந்ததாம். இந்த வெற்றிலை அலங்காரத்துல 25 கிலோ ரோஜா சம்மங்கி பூ பயன்படுத்தப்பட்டு ஆஞ்சநேயருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயம் உண்டாகும், கல்வி மேன்மை அடையவும், நோயற்ற வாழ்வு பெறவும், மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கவும், திருமண தடை நீங்கவும், பயம் நீங்கும் என்பதே இந்த ஆஞ்சநேயரை இந்த வெற்றிலை அலங்காரத்துல பார்த்துட்டு வருவதால நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்களாக அமைந்துள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அப்போது கோவிலுக்கு வந்து இருந்தார்களாம். அப்படிப்பட்ட அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் இன்று நம்ம வீடுகளிலேயே இருந்து பார்த்து தரிசனம் செய்து இருக்கிறோம். இந்த ஆஞ்சநேயர் சிலையானது 22 அடி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 18 அடி சிலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதனால உங்களுக்கு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் கூட ஏற்பட்டிருக்கலாம். அதாவது இந்த ஆஞ்சநேயர் சிலையானது பீடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 22 அடியும் பாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 18 அடியும் உயரம் கொண்டதாக இங்கு உள்ள ஆஞ்சநேயர் சிலையானது நாமக்கல்ல அமைந்துள்ளது. தமிழகத்துல மிகவுமே பிரசித்தி பெற்ற அனுமன் கோவில் என்று சொன்னாலே பலருக்குமே நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் தான் ஞாபகத்துக்கே வரக்கூடும். புனித பயணிகளும் சுற்றுலா பயணிகளும் பார்க்க வேண்டிய முக்கிய இடமாகவே இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது. 1500 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலானது நாமக்கல் கோட்டைக்கு கீழே அமைந்துள்ளது. சீதா தேவிய இலங்கையில தேடுவதற்காக கடலை கடக்கும் முன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் எடுத்த விஸ்வரூபத்தின் சின்னமாகவே இந்த மூர்த்தியானது அமைந்துள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய ஆஞ்சநேய மூர்த்தி நாமக்கல் ஆஞ்சநேயர் தான் என்றும் சொல்லப்படுகிறது. இங்கு உள்ள ஆஞ்சநேயர் எதிரில் உள்ள நரசிம்மர திறந்த விழிகளுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில காட்சி தருவார். இங்கு உள்ள ஆஞ்சநேயர் சிலையானது மிகவுமே பிரம்மாண்டமான வகையில அமைந்து இருக்குங்க. அதாவது பீடத்துல இருந்து பாத்தீங்கன்னா 22 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலையாகவும் பாதத்துல இருந்து 18 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலையாகவும் அமைந்துள்ளது. இங்கு உள்ள ஆஞ்சநேயர் முகமானது மிகவுமே அழகாக தேஜஸ் உள்ளதாக இருப்பது மிக முக்கியமான சிறப்பம்சமாகவே பார்க்கப்படுகிறது. நாமக்கலில் உள்ள சக்தி வாய்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் திறந்த வெளியில நின்று தொழுத கைகளுடனும் இடுப்புல கத்தியுடனும் இருக்கிறார். ஆஞ்சநேயர் சிலை ஒரே கல்லினால் ஆனது என்பதும் சிறப்பம்சமாகும். இந்நகருக்கு சுமார் 10 மைல் தொலைவில் அநேக மூலிகைகளும் பல மரங்களும் தானிய வகைகளும் கொண்ட சதுரகிரி என்னும் பெருமை வாய்ந்த கொல்லிமலையும் அமைந்துள்ளது. லோக நாயகனான ஸ்ரீ நரசிம்மரே கிரி ஊருகுல மேல் விதானம் இல்லாமல் இருப்பதால தாசனான எனக்கும் விதானம் தேவையில்லை என்று ஸ்ரீ ஆஞ்சநேயர் திறந்த வெளியில கோபுரம் இல்லாமல் நின்று இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இதனாலதான் இந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு கோபுரம் இல்லாமல் இருப்பதாகவும் திறந்த வெளியில பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த கோவில்ல தமிழ் வருட பிறப்பு, தெலுங்கு வருட பிறப்பு, வைகாசி விசாகம், ஆடி 18, ஆடிப்புறம், ஸ்ரீ நாமகிரி தாயார் ஊஞ்சல் சேவை, ஆவணி பௌத்திர உற்சவம், ஸ்ரீ நரசிம்மர் ஜெயந்தி, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசியின் அனைத்து சனிக்கிழமைகள், நவராத்திரி உற்சவம், விஜயதசமி, திருக்கார்த்திகை தீபம், ஹனுமன் ஜெயந்தி, மார்கழி மாதம் முழுவதுமே சிறப்பு வழிபாடுகள், வைகுண்ட ஏகாதசி, அறுவடை திருநாள், வருட உற்சவம் ஆகிய விழாக்கள் வெகு விமர்சையாக இங்கு கொண்டாடப்பட்டும் வருகிறது. பெருமாளுக்கு சிறப்பான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைந்துள்ளது போலவே அனுமனுக்கும் மார்கழி மாதம் முழுவதுமே சிறப்பு வழிபாடுகளும் விசேஷமான விஷயங்களும் அங்கு நடைபெறுவது வழக்கமாகும். அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்துல நாம இந்த அனுமனை இப்படி தரிசனம் செய்து இருப்பதே ஒரு புண்ணியமாகத்தான் பார்க்கப்படுகிறது. மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மாணவ மாணவிகள் படிப்பு நன்றாக வரவும் அதிக மதிப்பெண் எடுக்கவும் ஸ்ரீராம ஜெயம் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி என்று 108 முறை எழுதி நூல்ல கட்டி சன்னதியின் பின்புறம் உள்ள ஜன்னல்ல கட்டி தொங்க விடுகிறார்கள். இப்படி என்ன பிரார்த்தனையாக இருந்தாலுமே அந்த பிரார்த்தனையை அந்த சீட்ல எழுதினால் தங்களுடைய கோரிக்கையை ஆஞ்சநேயர் உடனடியாக நிறைவேற்றுவதாக பக்தர்கள் ரொம்பவே நம்பிக்கையுடனும் நெகிழ்ச்சியுடனும் நடந்து கொண்டு இருப்பதாகவும் சொல்லி வருகிறார்கள். எனவே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த கோவிலுக்கு போனா உங்களுடைய ஆசைகளை எழுதிட்டு வந்தால் நிச்சயமாக அதற்கேற்ற பலனானது உடனடியாக கிடைக்கக்கூடுமாம்.
எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.